Hello friends, welcome to SriRaj Tips YouTube channel. In this video, we will talk very important vision. 100% la 30% makkal vandu indha problemathnala avadipattu varanga. ஒரு சிலருக்கு பல்லு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எல்லோயிஷா இருக்கும், அப்படி இல்லைன்னா லைட்டா வந்து கிரீன் கலராகவும் இருக்கும். ஸோ எவ்வளோ நல்லா ப்ரஷ் பண்ணாலும் அந்த எல்லோயிஷ் கலர் வந்து போகவே போகாது. குட்கா, பான் மசாலா, சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து பல்லு வந்து ரொம்ப எல்லோயிஷ் கலராக இருக்கும். இந்த மாதிரி பழக்கங்கள் எதுவுமே இல்லாதவங்களுக்கும் வந்து இந்த பிரச்சனை வந்து அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு வந்து மார்க்கெட்டில் நிறைய டூத் பேஸ்ட் வந்திருந்தாலும் நிறைய வகையான டூத் பேஸ்ட் வாங்கி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், ஆனாலும் வந்து எங்களுக்கு சரியாகவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ண ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட லைக் அண்ட் ஷேர் வந்து எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெமெடி வந்து உங்களோட பல் வந்து மஞ்சள் கறியாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா உங்கள் பல் வந்து ஸ்மெல் வந்தாலும் சரி, இந்த ரெமெடி வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை வந்து எதனால் வருதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாயால் நம்ம ஏதாவது சாப்பிட்ட அப்புறம் கொப்பளிச்சு நம்ம வாயை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதனால மெயினாக வந்து இந்த பல் மஞ்சள் கறை வந்து ஏற்படும். பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து மார்னிங் வந்து ஒரு வேளை ப்ரஷ் பண்ணுவோம். சில பேருக்கு வந்து நைட் ப்ரஷ் பண்ணுற பழக்கமும் இருக்கும். எல்லாருக்குமே இந்த நைட்டில் ப்ரஷ் பண்ணுற பழக்கம் வந்து இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ நம்ம மார்னிங் எப்போயோ ப்ரஷ் பண்ண அப்புறம் நிறைய உணவுப் பொருட்களை வந்து நம்ம சாப்பிட்டுட்ருப்போம். அப்படி சாப்பிடும்போது அதில் கொஞ்சம் வந்து நம்மளோட பல்ல வந்து அங்கங்கே தேங்கிடும். ஸோ அது வந்து நம்ம ப்ரஷ் பண்ணுறதுனால க்ளீன் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 30% வந்து இந்த ப்ராப்ளம் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜெனட்டிக்காகவே இந்த ப்ராப்ளம் வந்து வரும். அதாவது அவங்க அப்பா, அவங்க தாத்தா அந்த மாதிரி யாருக்காவது இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு வரும். ஒரு சிலருக்கு தவறான உணவு பழக்கங்கள் மூலமாகவும் இது வந்து வரும். ஸோ ஒரு சிலருக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சிகரெட் அதிகமாக குடித்தாலும் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நைட் வந்து ப்ரஷ் பண்ணுறது ஒரு பழக்கமாக வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. ஸோ இந்த மாதிரி நைட் ப்ரஷ் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தி இயற்கையான முறையில் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி ப்ரஷ் பண்ணால் ரொம்பவே நல்லது. ஸோ இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையானது வந்து உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய். பொதுவாக நம்மளுக்கு பல் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்தப்போ உப்பு தண்ணியில் வந்து பல் கொப்பளிக்க சொல்லி, அப்படி இல்லைன்னா உப்பில் வந்து பல் வளர்க்க சொல்லி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வந்து சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, உப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாயில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து சரி பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சால்ட்டை வந்து எடுத்துக்க போகிறோம். அடுத்து வந்து மஞ்சள் தூள். இந்த மஞ்சள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரி அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம வாயில் இருக்கக்கூடிய அல்சர்ஸை குணப்படுத்தக்கூடிய சத்துக்கள் வந்து இந்த மஞ்சளில் வந்து அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். சில டைம் வந்து நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது நம்மளோட வாயில் வந்து உமிழ்நீர் அதிகமாக சுரக்காமல், ஸோ நம்ம உதட அப்படி இல்லைன்னா வந்து நம்ம வாயை வந்து டக்குன்னு கடிச்சிப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அது வந்து சின்ன சின்ன புண்கள் மாதிரி ஏற்படும். ஆனால் வாய்க்குள்ளே வந்து அதுவாகவே வந்து சரியாயிடும். ஸோ அந்த மாதிரி குறையிறப்ப நம்மளோட வாயில் வந்து எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைட்டாக அது மேலே வந்து மஞ்சள் தடவுனா போதும், சீக்கிரமாகவே குணமாயிடும். ஸோ இந்த உப்பு மற்றும் மஞ்சள் வந்து நம்மளோட பல்லுக்கு வந்து ஹார்ட்னஸ்ஸை வந்து கொடுக்கும். ஸோ அது வந்து சாஃப்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோகோனட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா பல்லுக்கு நல்லா மாய்ஸ்சரைசராக இருக்கும். ஸோ உப்பு மற்றும் மஞ்சள் தூள் இது ரெண்டுமே வந்து ரஃப்பாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக வந்து இதில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறதுனால இது வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து ரெடியாகும். ஸோ இப்போ இது மூணுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு, நல்லா இந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணக்கூடிய அந்த ப்ரஷ்ஷில் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. உங்கள் பற்களில் எல்லா பகுதிகளுக்குமே வந்து ப்ரஷ் போகிற மாதிரி நல்லா போட்டு வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து பல் சொத்தை வராமல் பாதுகாக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி நைட் வந்து இந்த பேஸ்ட்டால் வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. மார்னிங் வந்து நீங்கள் எப்பயும் போல் நார்மல் பேஸ்ட்டில் வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை வந்து பல்ல வந்து மஞ்சள் கரை இருக்கவங்க மற்றும் பல் வந்து துர்நாற்றம் அடிக்கிறவங்க டெய்லி விடாமல் நீங்கள் நைட் இந்த பேஸ்ட்டால் ப்ரஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே சில நாள்லேயே வந்து குணமாயிடும். நல்லா இந்த பேஸ்ட்டில் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு வாயை நல்லா கொப்பளிச்சிருங்க. அதுவும் நீங்கள் சுடு தண்ணியில் கொப்பளிச்சிங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே நல்லது. ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரும், நைட்டில் இந்த பேஸ்ட்டில் ப்ரஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நார்மல் பேஸ்ட்டில் ப்ரஷ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி டவுட் வரும்.
ஸோ அது வந்து தேவைப்படாது. நைட் நீங்கள் இந்த பேஸ்ட்டில் ப்ரஷ் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து நீங்கள் நார்மல் பேஸ்ட்டில் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறதால உங்களோட பற்கள் ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஸ்ரீராஜ் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான ஹெல்த்தி இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.